இதுவரையும் பிரிஜ்பூஷனுக்கு எதிராக எந்த வாயையும் திறக்காத பாரதிய ஜனதா கட்சி, அவர் குற்றவாளின்னு சொல்லல, அவர் மீது நடவடிக்கையும் எடுக்கல, அந்த அளவுக்கு அவரை பாதுகாத்துட்டு வந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு காங்கிரஸ்ல இணைஞ்சிட்ட வஜ்ரன் புண்ணியா மற்றும் வினேஷ் போகத்தை பற்றி விமர்சிக்கிறத கூட நீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நிக்கிறாங்கன்னா, அது மக்கள் மீதான பயம்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு முதன்மையான. பாரதிய ஜனதா கட்சியால் எதையுமே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலை மாறிக்கிட்டு இருக்கிறத இயல்புலேயே களத்துல பார்க்க முடியும். ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கிட்டு வந்த போது இந்தியாவின் மகள்கள் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டாடினார் இல்லையா, அந்த மகள்கள் இங்க குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைச்சாங்க. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை பற்றி வாயே திறக்கும். ஜந்தர் மந்தர்ல எத்தனை மாசம் போராட்டம், பணியிலையும் வெயிலையும் இந்த நாட்டுக்காக ஒலிம்பிக்ல பதக்கம் பெற்றவர்கள் போராடினாங்க, அப்புறம் அவங்கள தூக்கி வெளியில போட்டாங்க. இப்ப நீதிமன்றம் போய் சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணை என்ன பண்ணல, என்ன செய்யல, நிறைவடைய ஒரு தீர்வு கிடைக்கல. இந்தியாவுடைய பெருமையா கருதப்பட்ட வினேஷ் போகத்தோ, சாட்சி மாளிகையெல்லாம், வஜ்ரன் புண்ணியெல்லாம் தரதரன்னு நடுரோட்டில் இழுத்துட்டு போனாங்கல்ல காவல்துறையை வச்சு, அந்த போராட்டத்திலே தாண்டி அதுக்கப்புறம் பயிற்சி எடுத்து அவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டு போய் நீங்க உலக அரங்கல இந்தியாவுடைய பெருமையா அவங்க வந்து நிற்கிறாங்கல்ல வினேஷ் போகத், அதை என்ன பண்ணிட்டாருன்னா ராகுல் காந்தி போன்றவர்கள் எல்லாரும் கொண்டாடினாங்க. ராகுல் காந்தி போன்றவர்கள் நீங்க அங்க வெற்றி பெற்றது வந்து டெல்லியில கேட்கணும், எதிரொலிக்கணும்ன்றார். இதை பாரதிய ஜனதா கட்சியால் பொறுத்துக்கொள்ள ஈகோ பிரச்சனை இல்லையா, அது எப்படி பொறுத்துக் கொள்வார் அவர்? நான் தான் கடவுள், கடவுளின் தூதர்ங்கிற ஒரு பிரதமர் எப்படி பொறுத்துக் கொள்வார்? கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா ஆகிய இருவரும் கடந்த வாரம் காங்கிரஸ்ல சேர்ந்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு பிரிஜ்பூஷன் சரண் சிங் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்வினை ஆட்டியிருந்தாரு. அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க காங்கிரஸ்ல சேர்ந்ததுக்கு. இதுக்கு பாஜக மேலிடம் தரப்புல பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு இந்த மாதிரி நீங்க குற்றச்சாட்டு வைக்க வேணாம், அவங்க தரப்பா எந்த ஒரு விமர்சனமும் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தலையில குட்டு வச்சதாகவும் நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. இது தொடர்பா இன்னைக்கு கலந்துரையாடுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கார் திரு தமிழ் அமுதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப இது என்ன நிலையில இருக்கு, பாஜக மேலிடம் இந்த மாதிரி ஏன் குற்றச்சாட்டு வைக்க வேணாம்னு சொல்லி சொல்றாங்க அவங்க மேல? சோ இவர் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லி பாஜகவே ஒத்துக்கிறாங்களா, இது எப்படி பாக்கலாம்? நேற்றைய தினம் வந்து எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு திரு ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா பயணம் போயிருக்கிறாரு. நேற்று அவர் டெக்சாஸ்ல ஆற்றின அந்த உரை இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசு பொருள் ஆயிட்டு இருக்கு. அதுல குறிப்பா அவர் சொன்ன ஒரு விஷயம், கடந்த லோக்சபா தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கும் நரேந்திர மோடி அவர்களின் மீதான மக்களின் அச்சம் என்பது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, இப்ப யாரும் அவங்களுக்கு பயப்படுறதா இல்லை, இங்க அரசியலமைப்பு சம்பந்தமாகவும் மத சார்பின்மை சம்பந்தமாகவும் இருக்கிற சட்டங்கள் தான் மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க, அதை துணை கொண்டு பாஜக மீதோ மோடி மீதோ எந்த பயமும் இல்லை அப்படிங்கிறத நேற்று பதிவு செஞ்சிருக்கிறாரு. நான் அதோட தொடர்ச்சியா இதை பார்க்க விரும்புறேன். ஒரு புள்ளியை கூட திருத்த மாட்டோம்னு மசோதாக்கள்ல சொன்ன பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மசோதாக்களே கொண்டு வர முடியாம கொண்டு வந்த மசோதாக்களை திரும்ப பெறுகிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அதே போலத்தான் இதுவரையும் பிரிஜ்பூஷனுக்கு எதிராக எந்த வாயையும் திறக்காத பாரதிய ஜனதா கட்சி, அவர் குற்றவாளின்னு சொல்லல, அவர் மீது நடவடிக்கையும் எடுக்கல, அந்த அளவுக்கு அவரை பாதுகாத்துட்டு வந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு காங்கிரஸ்ல இணைஞ்சிட்ட வஜ்ரன் புண்ணியா மற்றும் வினேஷ் போகத்தை பற்றி விமர்சிக்கிறத கூட நீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நிக்கிறாங்கன்னா, அது மக்கள் மீதான பயம்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு முதன்மையான இருக்குது. காரணம், அவரு 400 சீட்டு என்னதெல்லாம் 200 சீட்டு குறைஞ்சு இன்னைக்கு எதுவுமே பேச முடியாத அளவுக்கு, பாரதிய ஜனதா கட்சியால் எதையுமே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலை மாறிக்கிட்டு இருக்கிறத இயல்புலேயே களத்துல பார்க்க முடியும். அதனாலதான் அவங்க பிரிஜ்பூஷன் சரண் சிங்கே நீங்க இதை பற்றி கருத்து சொல்லாதீங்கிறாங்க. இன்னும் ஒண்ணு, இந்த இணைப்பு என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதிகாரம் இல்லாததுனாலதான் நீங்க வந்து மல்யுத்த வீராங்கனைகள் ஆண்டு கணக்கில் போராடியும் கூட அவங்களை எடுத்து ரோட்ல போட்டாங்க. 6 முறை எம்பியாக இருந்தார் உத்தரப்பிரதேசத்துல பிரிஜ்பூஷன் சரண் சிங், பாஜகவுடைய எம்பியா இருந்தார். 6 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர், வலிமையானவர், பாஜகவுக்கு மிகவும் நெருக்கமானவர், பயன்படக்கூடியவர், மோடிக்கு மிகவும் நெருக்கமானவர். அதனால எந்த மகள்கள் எல்லாம் வந்து
ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கிட்டு வந்த போது இந்தியாவின் மகள்கள் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டாடினார் இல்லையா, அந்த மகள்கள் இங்க குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைச்சாங்க. இந்த மல்யுத்த வீரர் கூட்டமைப்புல பாலியல் குற்றச்சாட்டுகள் நடக்குது, பிரஜ்பூஷன் சரண் சிங் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு வச்சாங்க. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை பற்றி வாயே திறக்கவில்லை. ஜந்தர் மந்தரில் எத்தனை மாசம் போராட்டம், பணியிலையும் வெயிலையும் இந்த நாட்டுக்காக ஒலிம்பிக்ல பதக்கம் என்றவர்கள் போராடினாங்க, அப்புறம் அவங்கள தூக்கி வெளியில போட்டாங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு எத்தனை மாசம் போராட்டம் தெரியுமா, ஒரு எஃப்ஐஆர் போட சொல்றதுக்கு, சார்ஜ் ஷீட் போட நீதிமன்றத்துக்கு போய் தான் சார்ஜ் ஷீட்டே போட வச்சாங்க. இப்ப நீதிமன்றம் போய் சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணை என்ன வழி என்ன செய்யல, நிறைவடையல, ஒரு தீர்வு கிடைக்கல. அவர் வெளியில தான் சுத்திட்டு இருக்கிறார், அவரோட பையன் இப்ப எம்பியாவும் இருக்கிறார், அவரோட அப்பா இருந்தா என்ன, பையன் இருந்தா என்ன. அப்ப எந்த குற்றச்சாட்டும் அவர்கள் மீது நிரூபிக்கப்படுகிற அளவுக்கான விசாரணையை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கல. அவங்க தெருவில் இறங்கி போராடினாங்க, வீதியில் இறங்கி போராடினாங்க, இன்னும் ஒரு படி போய் அவர்கள் வாங்கின விருதுகளையும் பதக்கங்களையும் தூக்கிட்டு போய் ஆத்துல போட போறாங்க, கங்கை நதியில போட போறேன்ட்டு போனாங்க. விவசாயிகள்லாம் சேர்ந்து தடுத்து நிறுத்தி அதன் பிறகுதான் அவங்க அதை போடலன்னு வச்சுக்கீங்களேன். சாக்ஷி மாலிக் பதக்கம் வென்ற பெண் பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி தன்னுடைய ஷூவை எடுத்து மேல வச்சுட்டு நான் விளையாடவே மாட்டேன்ட்டு போனாங்க. உலகத்துல வேற எங்கேயாவது நடக்குமா, உலக விளையாட்டு வரலாற்றிலேயே ஒரு நாட்டுக்காக பதக்கம் வென்றவர்களை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அவர்களே நீதிக்காக போராடி கிடைக்கலன்னு சொல்லி தன்னுடைய பதக்கங்களை எல்லாம் ஆத்தல வீசலன்னு சொன்னப்ப கூட கண்டுகொள்ளாத ஒரு அரசாங்கத்தை எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா? ஆனால் இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் அப்படி நடந்து கொண்டது. இத்தனைக்கு பிறகும் போராடி வினேஷ் போகத்து நடந்த பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவிலேயே முதல் முறையா மல்யுத்த போட்டியினுடைய இறுதிப் போட்டிக்கு தகுதியான பெண்ணுன்னு பெயர் பெற்றாங்க. இந்தியாவே கொண்டாடிச்சு. அது ஏன் வினேஷ் போகத்தினுடைய வெற்றி என்பது வந்து அரசியலாக்கப்பட்டுச்சுன்னா, எந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கிற அன்னைக்கு அதே நாளில் இந்தியாவுடைய பெருமையா கருதப்பட்ட வினேஷ் போகத்தும் சாக்ஷி மாளிகையெல்லாம் வஜ்ரம் புண்ணியெல்லாம் தரதரன்னு நடுரோட்டில் இழுத்துட்டு போனாங்கல்ல காவல்துறையை வச்சு. அந்த போராட்டத்திலே தாண்டி அதுக்கப்புறம் பயிற்சி எடுத்து அவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டு போய் நீங்க உலக அரங்கல இந்தியாவுடைய பெருமையா அவங்க வந்து நிற்கிறாங்கல்ல வினேஷ் போகத். அதை என்ன பண்ணிட்டாருன்னா, ராகுல் காந்தி போன்றவர்கள் எல்லாரும் கொண்டாடினாங்க. ராகுல் காந்தி போன்றவர்கள் நீங்க அங்க வெற்றி பெற்றது வந்து டில்லியில கேட்கணும், எதிரொலிக்கணும்ன்றாரு. இப்ப இதை பாரதிய ஜனதா கட்சியால் பொறுத்துக்கொள்ள முடியும், ஈகோ பிரச்சனை இல்லையா, அது எப்படி பொறுத்துக்கொள்வார் அவர், நான் தான் கடவுள், கடவுளின் தூதருங்கிற ஒரு பிரதமர் எப்படி பொறுத்துக்கொள்வார். இன்னும் பாத்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் போட்டியை அங்க ஆர்கனைஸ் பண்ற குழுல இருந்தவங்க ஃபுல்லா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தான். பிடி உஷா யாரு, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தானே. இது பல்வேறு விமர்சனங்களை உள்ளாக்கிச்சு. அதனாலேயே என்னமோ தெரியல 100 கிராம் எடை அதிகமா இருக்குன்னு உடனே அதிர்ச்சி தட்டும். அப்ப இந்தியாவில் போராடுகிற பொழுதும் நீதி இல்லை, சரி அந்த போராட்டங்களை கடந்து நாட்டுக்காக விளையாட வேண்டும்னு பதக்க வல்லையும் போனா அங்க அதை மீட்டு கொடுப்பதற்கும் ஒரு தேசமாக கூட இந்தியா தயாராக இல்லை. அதன் பிறகு ஆழ்ந்த யோசனைக்கு பிறகுதான் இந்தியாவிற்கு வந்த மோடி சொன்ன இந்தியாவின் மகள்கள், அதுல ஒருத்தரா இருக்கிற வினேஷ் போகத்தும் வஜ்ரம் புண்ணியாவும் காங்கிரஸில் இணைந்திருக்கிறார்கள். ஏன் காங்கிரஸ்ல இணைஞ்சாங்கன்னா, இன்னைக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு பெயரையும் பிரதிபலிப்பையும் ராகுல் காந்தி பெற்றிருக்கிறாருன்னு தெரியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவுடைய கருத்து கணிப்புல 400 இடங்களை தொற்றுவாரு நரேந்திர மோடினாங்க, ஆனா கருத்து கணிப்பு பொய்யானது. அந்த இந்தியா டுடேவே இப்ப முக்கிய முக்கிய என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்கிறாருங்கிறார். மறைக்க முடியல அவங்களால, மோடி வீழ்ச்சி அடைகிறார்னு சொல்ல முடியல, ராகுல் காந்திக்கு இன்னும் மவுசு கூடிருச்சுன்னு சொல்ல முடியல, அதனால கொஞ்சோண்டு இப்படி வளர்றாரு அப்படின்னு இந்தியாத்தோட ஆக மொத்தம் வளர்றாருங்கிறத சொல்றாங்க. அப்ப மக்களோடு தொடர்புல இருக்கிற ராகுல் காந்தி மீதும் அவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகளின் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை இருப்பதனால் இன்னைக்கு ஒரு பாதுகாப்புக்காகவும் நீதிக்காகவும் காங்கிரஸ்ல போய் இணைஞ்சிருக்கிறாங்க. காங்கிரஸ்ல இணைந்த உடனேயே அவருக்கு அங்கே சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கு. இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்கப்படும். அந்த தேர்தல் நடக்கக்கூடிய ஹரியானாவில் 10 ஆண்டுகளா அங்க பாஜக தான் ஆட்சியில் இருக்கு. வழக்கம் போல போன முறையே வந்து அவங்க பெரும்பான்மைக்கு குறைவான இடங்களை பெற்றும் கூட கூட்டணி வச்சுதான் அங்கேயே ஆட்சி செஞ்சாங்க. என்னன்னா, விவசாயிகளுடைய போராட்டம் ரொம்ப முக்கியமானது. அது பஞ்சாப், ஹரியானா அதெல்லாம் ஒட்டிய பகுதிகள் தான். விவசாயிகளுடைய போராட்டம் நீங்க அறிஞ்ச ஒண்ணுதான், கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேல இது உள்ளே இறந்துருக்கிறாங்க. அவங்களுடைய போராட்டம், போராடியவர்கள் மீது ஜீப்பை ஏற்றி கொண்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சருடைய மகன்
அந்த இதெல்லாம் வந்து இன்னும் நீதி கிடைக்காம இருக்கு. ஆக இப்படி போராடியவர்கள் இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க, குறைந்தபட்ச ஆதரவு விலைக்காக, MSPக்காக 200 நாட்களா ஹரியானால போராடுறாங்க. அந்த விவசாயிகளை சந்தித்து வினேஷ் போகத் போன்றவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இதை ராகுல் காந்தி மட்டும்தான் MSPயை உறுதியாக நாங்கள் வழங்குவோம்ங்கிற உறுதியை கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையிலும் இவர்கள் வந்து காங்கிரஸ் இணைஞ்சிருக்கிறாங்க. ஏன் பாரதிய ஜனதா கட்சியால இதை பொறுத்துக்க முடியாதுன்னா, ஏன் பிரிஜ்பூஷன் சரண் சிங்க வந்து நீங்க வாய மூடிட்டு சும்மா இருக்குன்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுதுன்னா, ஹரியானாவில் எப்படியும் பாரதிய ஜனதா கட்சி தோற்க போகுதுங்கிற முடிவுகள் வர தொடங்கியிருக்கு கருத்து கணிப்புகள்ல. 10 ஆண்டுகளா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்கிறது ஒரு பக்கம், வலிமையான இடத்தில் காங்கிரஸ் இருக்கிறது, அது ஆம் ஆத்மியோட கூட்டணி வைக்கிறது, பல கணக்குகள்லாம் போட்டு இன்னைக்கு எப்படியும் காங்கிரஸ் அங்கே ஆட்சியை பிடிக்குங்கிற கருத்து கணிப்பு வருதுனால கொஞ்சம் சும்மா இருியா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பிரிஜ்பூஷன் சரண் சிங்க அமைதிப்படுத்துறாங்க. அதுல அந்த பிரிஜ்பூஷன் சொல்லி இருக்கிற கருத்துக்கள் பாருங்க, இந்த பஜ்ரங் புண்ணியாவும் வினேஷ் போகத் போன்றவர்களாலையும் காங்கிரசினுடைய சப்போர்ட்லயும் தான் விளையாட்டு வீரர்கள் எல்லாம் வெளியில போய் வருவதுக்கு கூச்சப்படுறாங்க, வெட்டி தலைமுடிகிறாங்க. விளையாட்டுத்துறையின் மாண்பையே கெடுத்து ஒரு பாலியல் குற்றவாளியாக இருந்த போதும் கூட நீதி கேட்டு போராடிய பெண்களுக்கு நீதி வழங்காத ஒரு சம்பவத்தின் குற்றவாளியாக இருக்கிற பிரிஜ்பூஷன் சரண் சிங், அந்த பாலியல் நீதிக்காக போராடியவர்கள், குற்றவாளி எதிர்த்து போராடியவர்களால் தான் விளையாட்டுத்துறை தலை காட்ட முடியலங்கிறார்னா, எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அவர்களை போன்றவர்களுக்கு அனுமதி கொடுத்து வச்சிருக்கும். இதெல்லாம் தான் அவர்களை காங்கிரசின் பக்கம் சாய வைக்கிறது. அதிகாரத்தை கைப்பற்றுவது ரொம்ப முக்கியம், அது தேர்தலையும் இம்பாக்ட் பண்ணும். அதனால பாஜக இப்பொழுது நெருக்கடியில் இருக்குங்கிறது உண்மை. ஆனா உடனடியா இந்த ஒலிம்பிக் முடிஞ்சு ஒரு சில நாட்கள்லயே இந்த ரயில்வே வேலையை அவங்க ரிசைன் பண்ணிட்டு, வழக்கமா வந்து 3 மாசம் இருக்கணும் ஒரு நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணும், பட் ரயில்வே துறை தரப்புலையும் வந்து இவங்களை வந்து இமிடியட்டா நாங்க ரிலீவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிஜேபி வந்து இவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா, இவங்க வந்து காங்கிரஸ்ல சேரட்டும் நினைக்கிறாங்களா, இவரையும் இந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங்கையும் வந்து எந்த ஒரு இதுவும் தெரிய வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, நீங்க எந்த ஒரு குற்றச்சாட்டும் முன் வைக்க வேண்டாம், எந்த ஒரு விமர்சனமும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு. சோ பிஜேபி இதை எப்படி பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிஜேபி தலைமை இப்ப நேற்றைய தினம் வந்து ஆளுநர், தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து டெல்லிக்கு அவசரமா புறப்பட்டு போயிருக்கிறார். எதுக்குன்னா, அவருடைய பதவி காலம் ஜூலையோடய முடிஞ்சிருச்சு, இன்னும் பதவி நீட்டிப்புக்கான உத்தரவு வரல. ஜூலை மாசமே பதவி காலம் முடிஞ்சாலும் கூட பாஜக அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அவர் இன்னும் பதவியிலேயே வச்சிருக்கிறார். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு எம்பி என்ன வேலையை பார்க்கணுமோ, ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் என்ன வேலையை பார்க்கணுமோ, அதை இங்க ஆளுநருங்கிற பேர்ல ஆர் என் ரவி அவர்கள் பார்த்துட்டு இருக்கிறார். அதனால அவர் கண்டினியூ ஆகட்டும் வச்சிருக்கிறார். ஆனா பிரிஜ்பூஷன் சரண்கிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வைத்த வினேஷ் போகத்தால அவங்களுக்கு என்ன லாபம்? அப்ப நீங்க போனா போதுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. எந்த நிலைப்பாட்டையும் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தானே பாரதிய ஜனதா கட்சி. அதனால ராஜினாமா கொடுத்த உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது உடனே இந்த விளையாட்டு வீரர்கள் உடனே ஒரு அரசியல்ல குதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இப்பதான் முடிஞ்சது ஒலிம்பிக், உடனேயே காங்கிரஸ்ல சேரனால மக்கள் தரப்புலயும் சில விமர்சனங்கள் முன்னேறாம இல்ல மக்கள் தரப்புல அவங்களுக்கு அந்த பகுதியை பொறுத்தவரையும் இந்த பெரிய ஆதரவு தான் இருக்கு. நீங்க ஏன் வந்து காங்கிரஸ்ல இணையணுங்கிறதுக்கு நான் முன்னவே சொன்னது போது, நீதிக்காக போராடியவர்களை கார்னர் செய்யற வேலையை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டிருக்கு. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யணும், தனக்கு எதிரானவர்களை நீண்ட காலத்துக்கு வந்து விட்டு வைக்க, அவங்களுக்கு எதிரான நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல முக்கியமான நெருக்கடி தான் உங்களுக்கு வந்து பதக்கத்துல வெற்றி பெற வேண்டியவர், வெற்றி பெற்றவர் தான் தேர்வாயிட்டாரு. அந்த ஒலிம்பிக் போட்டியில போய் 100 கிராம் இடையில 100 கிராம் வந்து அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க நீக்கப்பட்டதுக்கான காரணம் எல்லாம் எதிர்த்து, ஆனாலும் கூட அது ஒலிம்பிக் விதிகளின் படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட் வரைக்கும் போய், ஒருவேளை வினேஷ் போகத்தா இல்லாம இருந்திருந்தா எந்த எல்லைக்கும் பாரதிய ஜனதா கட்சி போயிடும். ஒருவேளை வினேஷ் போகத்தா இல்லாம வேற யாராவது இயல்பானவர்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கக்கூடியவர்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப ரவீந்திர ஜடேஜா போய் பிஜேபியில சேர்ந்திருக்கிறாருல, அவர் மனைவி பிஜேபியோட எம்எல்ஏவா இருந்தாங்க, இப்ப அவரும் போய் பிஜேபியில சேர்ந்திருக்கிறாரு. அப்ப இதை போன்று அவர்களுக்கு சாதகமானவர்களா இருந்தாங்கன்னா எந்த எல்லைக்கும் மோடி தன்னுடைய இந்தியாவிலேயே உலகத்திலேயே போரை நிறுத்தக்கூடிய வல்லமை படுத்த வராச்சு இல்ல. அவரு உலகத்துல உக்ரைன் போரை நிறுத்துற அளவுக்கு போர் இன்னும் நடக்குது, ஆனா அவர் நிறுத்திட்டாருன்னு நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வலிமை படைத்தவர் என்ன செய்வார்னா,
இவங்க நினைச்சிருந்தா அதை பெற்றிருக்கலாங்கிறது ரொம்ப இது. ஏன் நான் சொல்றேன்னா, எப்படி வினேஷ் போகத் அவர்களுக்கு இந்த நெருக்கடியை கொடுத்தா, நீங்க ஏற்கனவே பாருங்க ஜிக்னேஷ் மேவானின்னு இந்த உணா சம்பவத்துல தலித்துகளுக்கு தான் பிஜேபி ஆட்சி அமைத்த போது 4 தலித்துகளை மாட்டிறைச்சி கடத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஜீப்ல கட்டி வச்சு அடிச்சாங்க. அதற்கு எதிராக மிகப்பெரிய தலித்துகள் போராட்டம் நடந்தது. அதுல ஜிக்னேஷ் மவானின்னு ஒரு தலைவர் வருவார், அவர் சட்டமன்ற உறுப்பினரா, அவர் காங்கிரஸில் தான் இணைந்தார். அதே போலதான் உங்களுக்கு கண்ணையா குமார் JNU-ல எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறைகளை சந்திச்சார், அவர் இன்னைக்கு காங்கிரஸில் தான் இணைந்திருக்கிறார். அப்ப ஒரு வலுவான எதிர்கட்சியிலேயோ அல்லது வலுவான அரசியல் பின்புலத்திலேயோ இருக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையின் அடிப்படையில தான் வினேஷ் போகத் இன்னைக்கு உடனடியாக தேர்தல் வருது இல்லைங்களா, சட்டமன்ற தேர்தலில் நிக்கிற பொழுது அது ஒரு அதிகாரம். அப்ப அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக காங்கிரஸிலே அவர் இணைந்திருக்கிறார். வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒடுக்கப்படுறவங்களோட ஆதரவு கொடுக்கிற கட்சியா காங்கிரஸ் இருக்குன்னு சொல்லி சொல்ல, கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கான பாதுகாப்பு இப்பொழுது குறிப்பாக ராகுல் காந்தி. நீங்க நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவில் அவர் ஆட்சியில் இருக்கிற ஒரே பெரிய பேசு பொருளா இருக்கு. அமெரிக்காவில் அங்க என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு கருத்து தான் என்பதுதான் RSS சித்தாந்தமாக இருக்கிறது. இந்தியான்னா ஒண்ணுதான், ஒற்றைத்துவம் பன்மைத்துவத்துக்கு எதிரானது. ஆனால் இந்தியா என்பது பன்மைத்துவம் ராகுல் காந்தி, அதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அப்ப அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற இங்க பல்வேறு மொழிகள் இருக்கிறாங்க, மொழி பேசுற மக்கள் இருக்கிறாங்க, பல்வேறு மதங்களை பின்பற்றுபவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பன்மைத்துவம் கொண்ட ஒரு நாடுதான் இதுங்கிறத RSS ஏற்க மறுக்கிறது. அவர்களுடைய கொள்கை என்பது எல்லாம் ஒற்றைத்தன்மையில இருக்கணும், இந்து இந்தியா, இந்தி இந்தியா, இந்துஸ்தான் போன்ற ஒரே மதம் தான் இருக்கணும், ஒரே மொழி தான் இருக்கணும். இந்தியாவுடைய பன்மைத்துவ பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு எதிரானதுதான் RSSங்கிறது அமெரிக்காவில அங்க இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல அரசியலமைப்பு சட்டத்தின் படி நம்பிக்கை வைத்து இந்த நாட்டை இயக்குவது என்கின்ற ஒரு அரசியல் போக்குக்கு ராகுல் காந்தி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாருல்ல. பாரத் ஜோடோ யாத்திராவை பத்தி கூட சொல்லியிருக்கிறார், நாடு முழுவதும் அன்பை விதைப்பதில் அதை நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பது எனக்கு தோன்றுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. காரணம், அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷனை முன்வைத்து அவர் போகிறார். அப்ப புரட்சியாளர் அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷனை முன்வைத்து அரசியல் செய்வது வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிரானது, அன்பை விதைக்கிற நடவடிக்கைகள், வலிமையாக குரல் கொடுப்பது, எதற்கெல்லாம் அவசியமாக குரல் கொடுக்க வேண்டுமோ அதை குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறார்ல. ஏன் வந்து நீங்க வந்து தனித்தனியா போய் வந்து விவசாயிகளை சந்திக்கிறீங்க, அதே போல வந்து தொழிலாளர்கள் ரயில்வே தொழிலாளர்களை சந்திக்கிறீங்க, அப்படி மத்த இடங்களுக்கெல்லாம் நீங்க போய் பார்க்கறது ஒரு விளம்பரம் போட்ட தோற்றத்தை உண்டாக்குமானா, அதுக்கு அவர் அருமையான பதிலை கொடுத்துருக்காரு. எல்லாரும் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து சந்திச்சிட முடியாது. அப்ப என்னை சந்திக்க வருகிறவர்களை விருப்பப்படுகிற மக்களை நான் தேடி சென்று அவருடைய குரல்களை கேட்க வேண்டிய தேவை இருக்குதுங்கிறார். இந்த ராகுல் காந்தி அவருடைய போக்கு தான் ஒடுக்கப்பட்ட மக்களையாக இருக்கட்டும் அல்லது பெண்களையாக இருக்கட்டும் ஒரு பாதுகாப்பை தேடுகிறவர்களுக்கு ஒரு அரணாக அது அமைவதனால் காங்கிரஸை நோக்கி அவர்கள் படையெடுக்கிறாருங்கிறதுதான் உண்மை. இப்ப சமீபத்துல உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி, எந்த மகாராஷ்டிராவில இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கிற சரத்பவார் இருக்கிறார் இல்லைங்களா, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அந்த சரத்பவாருடைய சொந்த தம்பி தானே அஜித் பவார், சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ தெரியல, அவர் அஜித் பவார் உறவினர். அவர் என்ன பண்ணாங்க பிஜேபிக்காரங்க, அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்த பிஜேபி, ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்த பிஜேபி அப்படியே அஜித் பவாரை தூக்கி இந்த ஊழலை வந்து வாஷ் பண்றதுக்காக ஒரு மிஷின் வச்சிருப்பாங்கல்ல பிஜேபி, அதுல போட்டு வெளியில எடுத்து அவரை துணை முதல்வர் ஆக்குனாங்க பிஜேபியோட கூட்டணி கட்சி. இப்ப பிரதமர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில அவர் பங்கேற்கலையா, மீண்டும் அவருடைய அவர் பழைய கட்சியான சரத்பவார் கூடிய இணையர்தான் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு இப்ப போட்டிருக்காங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சியின் மீதான பிம்பங்கள் உடஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்துல காங்கிரஸ் தான் ஒரு நம்பிக்கைக்குரியதாக அவர்களுக்கு பட்டது, அதனால அவங்க அங்க இணையறாங்கிறது உண்மையான. நீங்க முன்னதாகவே குறிப்பிட்ட மாதிரி அமெரிக்காவில் ராகுல் காந்தி அவர்கள் முதன் முறையா எதிர்கட்சி தலைவராக போய் பங்கேற்கிறாரு. ஸோ அந்த இடத்துல சொல்லியிருக்காரு, உற்பத்தி துறையில சீனா வங்கதேசம் முதலிய கண்ட்ரிலாம் வந்து முன்னாடி இருக்கிறதாகவும் நம்ம பின்தங்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப என்ன பிரச்சனையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அது அதுக்கான காரணம் என்னன்னா, நான் சொல்ல மாதிரி அந்த நம்பிக்கை அவர் பெறுவதை போல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, $70 கச்சா எண்ணெயினுடைய மார்க்கெட் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. 15 மாதங்கள்ல இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெயினுடைய விலை குறைஞ்சிருக்கு. கச்சா எண்ணெயை வச்சுதான் பெட்ரோல் டீசலுடைய விலையை தீர்மானிப்பாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி $70 குறைந்த போதும் கூட பெட்ரோல் டீசல் விலையில மாற்றவில்லை. பெட்ரோல் 100 ரூபாய்க்கு மேல விற்கிது, டீசல் 92 ரூபாய்க்கு மேல விற்கிது.
கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள்ல கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி வரிகளின் மூலமாக மட்டுமே இந்த பெட்ரோலியத்துறையில எடுத்திருக்கிறாங்க. அப்ப விலை குறைந்த போதும் இந்த நாட்டில் இருக்கிற ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்படுத்துகிற, அது பணக்காரர்களுக்கான அரசுங்கிறது தெரியும், 40% இந்தியாவுடைய வருமானத்தை வெறும் 1% இருக்கிற பணக்காரர்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு பல தகவல்கள் வருது. அப்ப நடுத்தர மக்களுக்கு தான் அது பாதிப்பு கொடுக்கும். பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தா விலைவாசி உயரும், விலைவாசி உயர்ந்தா யாருக்கு அதை பாதிப்பு கொடுக்குது? அப்ப இது தெரிந்தும் கூட பாரதிய ஜனதா கட்சி இதை வச்சு வாய்ந்தவர்கள். இப்ப ஒரு செய்தி வருது, ஜிஎஸ்டி கூட்டத்தை இன்னைக்கு கூடுறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்னென்ன அதிர்ச்சியை தருவாங்கன்னு தெரியாது, அவங்க எப்பவுமே அதிர்ச்சியை தான் தருவாங்க. யூபிஐ பயன்பாடு இருக்கு பாத்தீங்களா, போன்பே எல்லாம் ஜிபே பயன்படுத்துறாங்க, அதுல 2000க்கு கீழே குறைவா இருந்ததுன்னா நீங்க அதுக்கு வரி போடுறதா, ஜிஎஸ்டியில 18% வரி போடுறதா ஒரு பேச்சுவார்த்தை எடுக்குன்னு ஒரு 2 நாளா பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப எப்பவுமே வந்து ஷாக்கிங் நியூஸ் கொடுக்கறது தான். என்ன ஷாக்கிங் நியூஸ்னா, எங்க ஏழை நடுத்தர மக்களுக்கெல்லாம் வரி அதிகமாகுதுங்கிற ஷாக்கிங் நியூஸ் வரும். இனிமையான நியூஸ் யாருக்கு வரும்னா, முதலாளிகளுக்கு ஏற்கனவே இருக்கிற கடன்களை எல்லாம் தள்ளுபடி பண்றேன்னு வரும். அப்ப இதை போன்ற விஷயங்கள் தான் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிற, அல்லது சீனா போன்ற நாடுகள், வங்கதேசம் போன்ற நாடுகள் எல்லாம் அங்க அவங்க வளர்ச்சியை நோக்கி போறதும், இந்தியாவுக்குள்ள வெறும் முதலாளிகளுக்கு மட்டுமே நன்மை செஞ்சுட்டு இங்க இருக்கிற சாமானிய மக்களையோ நடுத்தர மக்களையோ சிறு குறு தொழிலாளர்களையோ பணமதிப்பு நடவடிக்கை எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குச்சு, அன்னைக்கு படுத்தவங்க இன்னைக்கு பல பேர் எழுந்திருக்கவே இல்லை. அப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்துறதுனாலதான் ராகுல் காந்தி அவர்கள் இதை போன்ற பேச்சை முன்வைக்கிறார். அதுல ஒரு குறிப்பா இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், இந்தியாவில் திறனற்றவர்கள் இருக்கிறார்கள், திறமை இல்லாதவர்கள் அதிகமா இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது, அதை நான் ஏத்துக்க மாட்டேன். இந்தியாவிலே திறமைசாலிகள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மதிக்கப்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு இந்தியாவுடைய பெரிய சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம். எத்தனையோ திறமைசாலிகள் இங்கு இருந்தாலும் அவர்களை அங்கீகரிப்பதற்கு அரசாங்கங்களோ அரசு துறையோ பாரதிய ஜனதா கட்சியோ முறையாக தயாராக இல்லை என்பதை ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் காங்கிரசனுடைய எதிர்காலத்தை, ராகுல் காந்தி மீதான மதிப்பை கூட்டுகிறதா நம்ம பார்க்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தமிழகம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.